என் இனிய தமிழ் மக்களே, இன மொழி போராளி இளைஞர்களே, போராளி மர தமிழச்சிகளே, அனைவருக்கும் வணக்கம். பாரதி ராஜா இந்த மேடையில் எப்படி? பொதுவாகவே உலக வரலாற்றில் இனப்படுகொலை ஈழத்தில் நடந்தது எந்த வரலாற்றிலும் லட்சக்கணக்கான துப்புரிக்குடி பந்தங்கள் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள். இது வீர வணக்க நாள். நான் தனி மனிதனாக இந்த வீர வணக்க நாளை என் வீட்டிலேயே நானே அவரோடு பழகிய பெருந்தலைவன் பிரபாகரோடு பழகிய காலங்கள் அந்த மக்களோடு ஒரு 10 நாட்கள் இருந்திருக்கிறேன். இந்த வீர போராளிகள் ஆகையினால் உள்ள ஒரு கசிவு. வீட்டில் இருந்துதான் நானே பண்ணிக்கணும், ஏன்னா எனக்கு அமைப்புகள் கிடையாது. சில அமைப்புகள் இருக்கின்றது இனம் மொழி பற்றி பேசி நான் கொஞ்சம் தலையை எட்டி பார்ப்பேன். அங்கும் எங்கேயோ ஒரு சிறை குறையுது, ஒரு சுயநலம் தெரிகிறது. மொழி பற்றி இனம் பற்றி பேசலாம், உண்மை வேண்டும். அது எங்கே இருக்கிறது தேடி பார்த்தேன். இந்த சேமம் நாங்க பொய் பேசல, அவன் என் புள்ள. என் பிள்ளையா இருந்தாலும் தப்பு செஞ்சா தப்புன்னுவேன். மேடை நாகரிகங்கிறது கூட என்னை அவர் என்று சொல்ல முடியாது. அவனை நான் அவன் சொல்லலைன்னா பொய். என் பிள்ளை மனோஜ் அவர்களே, சீபவாட் அவர்களே, இளையராஜா அவர்களே சொல்ல மாட்டேன். இளையராஜாவுக்கு இந்தியா ஐயோ மேடையில் விடலாம் சொன்னால் நான் பொய், நான் உண்மை பேச அவன் போய்விடுவேன். அதை சீமனும் என் புள்ள தப்பு. ஆனால் அவனுடைய சமீப கால அரசியல் அரசியலுடைய கோட்பாடு இனம் மொழிக்காக அவன் உத்வேகமாக கொடுக்கின்றது பெரிய இடைவெளிக்கு பின்னால் ஒரு அக்கினி குஞ்சு ஒன்று பிறந்திருக்கிறது என்று சொன்னேன். ஏன்னா பாரதி ராஜா, ஏன் நீ இதை கையெடுத்து செஞ்சிருக்க கூடாதா? அவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், அவனுக்கு இருக்க வீரம் அது வேறு. அவனும் கலைஞன் தான், நானும் கலைஞன். நான் கலையில் முழு ஈடுபாடாக நின்று விடுவேன். எங்காவது அணிந்த ஒரு குரல் கொடுப்போம், தமிழ் இனம் மொழி. அவன் அப்படி இல்லை, அழுத்தமாக ஊன்றி நிற்கிறான். இந்த தலைமுறையில் இந்த அக்கினி குஞ்சை விட்டால் நமக்கு வழி இல்லை. ஆயினால்தான் நீ என்ன வேணாலும் அடையாளம் வச்சுக்கோ, இந்த வீர வணக்கத்தில் அல்ல. நான் ஒரு பொது மனிதனாக, ஒரு தமிழ் குடிமகனாக, என்னை சார்ந்த நடுநிலையான அத்தனை குடிமகனும் உன்னை நேசிக்க வேண்டும். அதற்கான உணர்வு உனக்கு இருக்கு. நான் முதல்ல ஏதோ அக்கினி குஞ்சுன்னு சொல்லிட்டேன், அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு சின்ன தீப்பந்தம் மாதிரி தெரிஞ்சு, அப்புறம் இப்போ பார்க்குற இந்த பெருங்குடியில் என்னால் நம்ப முடியல. ஏய், நீ தீபம் தான் வச்சிருப்பா, வைக்கப்படமே பத்திரிகைடா. அரசியல் அமைப்புடைய வைக்கப்படப்புள்ள பாம்பு இருக்கு, பள்ளி இருக்கு, பூரா இருக்கு, கழுத இருக்கு, பத்தி எரியுது. ஒரு படப்புல 10 படப்பு எரியுது, போகுது. பாம்பு பூரா பள்ளி எல்லாம் பயந்து ஓடிட்டு இருக்கு. வயசுல சின்னவன் இஸ் எ கிரேட். எல்லாரும் பேசுனீங்க, எனக்கு இந்த பேசிய நல்ல வேலை இந்த கூட்டத்தை நான் மிஸ் பண்ணியிருந்தேன். நான் வரல, சரி லேட்டாக வர்றேன். சரி என்ன அங்கே வந்து ஏதாவது வம்பு, நான் அரசியல் எல்லாம் கிடையாது அப்படின்னு ஒதுங்கி கடைசி நேரத்தில் அப்படி வந்துட்டு போகலாமான்லாம் நினச்சேன். ஆனால் வந்து அமர்ந்த உடனே இளம் சிங்கங்களே, என் தமிழ் இனமான சிங்கங்களே,
அது எப்படிடா? அதாவது ஒருத்தவங்க கூட வேட்டி சேர போடல, எல்லாம் பேண்ட். என்ன மாதிரி என் இனிய தமிழ் மக்களை சொன்னா கூட உடை எனக்கு ஒரு இது இல்லை. உள்ளே அந்த வேகம், ஈரம், மான உணர்ச்சி, மொழி உணர்ச்சி, எவ்வளவு ரத்தம் துடிக்க உணர்ச்சி விட்டு பேசலாம், அறிவுபூர்வமாக பேச வேண்டும். அதை பேசுறீங்க, எல்லா பையனும் பேசுறீங்க. சின்ன பையன் என்ன வீட்டுக்கு போறான், என்ன பேசுறான்? நான் நிறைய படிக்கணும் போல இருக்கும். என்ன இதுக்குன்னு என்ன ஒரு பாசறை பற்றை அமைச்சர் ட்ரைனிங் கொடுத்தீங்களா? இளைஞர்கள் பேசி அத்தனை பேரும் அற்புதமாக பிள்ளைகளை வளர்த்துருக்கலாம். சிமான், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. சீமான் பேசும்போது கூட நானும் கேட்டிருக்கேன், என்ன நம்ம யாரு தெரியலா, நம்ம உழுது பழச்சோம் மாதிரி கச்சாம்பிச்சா கெடுக்க விட்டான்னு எதோ ஒன்று உணர்ச்சிபூர்வமாக பேசுவோம். உணர்ச்சிபூர்வமாக பேசவில்லை, ஆழ்ந்து அரசியல் தெரிந்து தெளிந்து பேச வேண்டும். சீமான் சமீபகாலமாக மிக தெளிவாக இருக்கிறான், வேறு இஷ்டம் இல்லைன்னா வந்து மேடையில் உட்காந்து ஐயா சீமான் உடம்புல வெள்ளையனு சிகப்பணு, இந்த வெள்ளையனும் குறைஞ்சாலும் உடம்புக்கு பாதகம், சிகப்பணு. ஆனால் உன் இளைஞர்களுக்கெல்லாம் இனம் மொழி இந்த வெள்ளையனு சிகப்பணு சரியான கலவையில் இருக்கு. நான் இனிமேல் பேச கத்துக்கணும், நான் வரணும், நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா அதில் ஊறி வளர்ந்து அதை இப்போ நம்ம உணர்ச்சி விடுவோம், படம் எடுப்போம், அது வேற. பட் மேடையில் உட்கார்ந்து பேசும்போது பேசி அத்தனை பேரையும் நான் பேர் சொல்லி கூப்பிட முடியாது. இளம் சிங்கிகள், புலிகள், புலிகள் தான். வேலு பிரபாகரன் இல்லை என்று யார் சொன்னார்? இது இந்த விவாதம் ரொம்ப நாட்களாகவே இருக்கு. வேலு பிரபாகரன் ஈழத்தில் இல்லை, அவன் மறு அவதாரமாக தமிழகத்தில் வந்திருக்கான். செய்த நல்லா கவனிச்சு பாருங்க, பெருந்தலைவன் பிரபாகரனை பாருங்க, இதே யூனிஃபார்ம் அவனுக்கு போட்டு பாருங்க, அப்படியே இருப்பான். என்ன இவர் கொஞ்சம் சிகப்பு, அவன் கருப்பு. அவன் செந்தமிழன் சொல்லிக்கிறேன், கருப்பு தமிழன். செந்தமிழன் என்பது கிழித்து அவன் இது இருக்கும், அதுதான் செந்தமிழன். அவன் அவனுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. நிச்சயமாக இங்கே பேசி அத்தனை பேரும் பொய்மையாக பேசவில்லை, எதுவும் மேலடையில் உணர்ச்சி வசப்பட்டு பேசவில்லை, உண்மையாக பேசு. பேசும்போது கண்டுபிடிச்சலாம், நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன், 45 வருஷத்தில் நடிக்கிறேங்க, அது இதெல்லாம் உண்மை கண்டுபிடிக்க வேண்டும். பேசியவன் அத்தனை பேரும் அழுத்தம் திருத்தமாக ஆணித்தனமாக உண்மை பேசியிருக்கு. ஆனால் ஒன்றே ஒன்று இதில் ஒப்பனம் சொல்லுவேன், இந்த தனி மனித விமர்சனங்களை குறைச்சி மன்னிக்கணும். ஏன்னா மிக பிரம்மாண்டமான அறிவாளிகள் பேசுவோம், அத்தனை பேரும் அறிவாளியாக இருக்கான். அவன் நண்டு நஞ்சுமா இருக்கான், சின்ன குட்டி மஞ்சு வலியான் பையன் பேசுகிறான், அவன் பொண்ணு பேசுகிற குட்டி, எத்தனை பேர் பிரம்மாண்டமாக பேசுறது. சில நேரம் உணர்ச்சி வசப்பட்டு அந்த எல்லை தாண்டும் பொழுது தனி மனித விமர்சனம் சில காயத்தை ஏற்படுத்தி இது பண்ணும். நம்ம வந்து நமக்கு பலம் இருக்கிறது, மொழி உணர்வு இருக்குது, இன உணர்வு இருக்கிறது, நியாயம் இருக்கிறது, தர்மம் இருக்கிறது. வெற்றிங்கிறது உங்களுக்கு வரும், 100 நூற்றுக்கு 100 வெற்றி அடைய போகிறீர்கள். ஏன் அதிகமாக அவர்கள் போட்டு புண்படுத்தணுங்கிற இவ்வளவு பெரிய கூட்டத்தை நீ கூட்டியிருப்பேன் நினைக்கல. மிஸ் நான் லேட்டாக வந்திருந்தா மிஸ் ஆயிருக்கும். பயம், இதுவரையில் நான் எல்லாரோடையும் எல்லா தலைவர்களும் தெரியும், எல்லா அமைச்சர்களையும் தெரியும்,
ஐம்பது ஆண்டு காலத்தில், 45 வருஷ காலத்தில் நான் எல்லாருடையும் பிழைத்தேன். ஆனால் சமீப காலமாக பயம் வருதுன்னா நல்லா கவனிக்கணும். பயம்லாம் நிவாண்டு போ. இவனிடம் பொருள் இருக்கிறது என்று அர்த்தம், இவனிடம் அர்த்தம் இருக்கிறது என்று அர்த்தம், இவனிடம் நியாயம் இருக்கிறது. இவ்வளவு இளைஞர்கள் பட கூட்டம் என்றால் வேட்டி கட்டி அங்கே நாலு பேர் உட்காந்து பீடியை குடிச்சு அங்கே அங்கே உட்காந்து, இது பள்ளிக்கூடத்து பசங்க மாதிரியே வந்து உட்காந்துருக்கீங்களே. எதிர்காலம் 40 தாண்ட நம்மளுக்கு இல்லை, 30 தாண்டினாலே கிடையாது. நீங்க எல்லாம் 30 கீழே நிற்கிற எதிர்காலம் உன் கையில். சரியான பாதையை தெரிந்திருந்து போயிட்டு இருக்கீங்க. புண்படுத்தலைனாலும் அவங்க நம்மளையும் உதறிடுவாங்க. ஆனா ரொம்பவும் புண்படுத்தா லைட்டாக தொட்டு விடும். தமிழகம் குரூசியல் சிச்சுவேஷன். நம்மளையும் அறியாமல் எல்லா விஷயங்களும் நல்லா, அதெல்லாம் நிறைய நீங்கள் பேசிட்டீங்க, அதெல்லாம் நான் இவ்வளோ சொல்ல தற்காத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா பல, அதாவது கனிம வளங்கள்லேருந்து இது நீங்கள் பார்த்துங்க, இது கொஞ்சம் கொஞ்சமாக அமைஞ்சு இந்த இந்த இனத்தை அழிச்சிடலாமோ. ஏன்னா வீரமுள்ள ஒரே ஒருத்தர் இந்தியாவிலேயே, நீங்கள் இந்திய மாநிலத்தில் நீங்கள் பாருங்கள், எல்லா மாநிலங்களையும் பாருங்கள், அஸ்ஸாம், பீகார், இவன் மட்டும்தான் அந்த 50 காலத்தில் விவகாரமாகவே அரசியல் தமிழ் ஒருத்தன்தான். அந்த பயம் இருக்கின்ற காரணத்தினால என்னவோ தெரியவில்லை, இங்கே இராணுவம் அங்கே ஒரு மையம் இப்படி கொண்டாந்து ஹார்பர்ஸை கொண்டாந்து நிறுத்தி வச்சு, இப்போ 4 வழி ஏதோ 8 வழி சாலையா, அதை நான் போய் பார்த்தேன் நம்ம சமீபத்தில். அவன் போடக்கூடிய இடங்கள் பூரா மலையை குடைஞ்சு குடைஞ்சு போச்சு. எல்லா மலைகளிலும் கனிம வளம் இருக்கு, தாது. இது எங்கேயோ ஒரு சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான மிகப்பெரிய போராட்டத்தையும் எடுத்து நடத்துவது சீமானுடைய கடமை. அதை செய்வோம். எல்லாருக்கும் ரொம்ப, அதாவது புலியை முரத்தால் விரட்டிய வீர தமிழச்சிகள் அப்படின்னு புறநானூற்றில் பார்த்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துங்க, இல்லை போருக்கு அனுப்புவாள் தமிழச்சி தன் பிள்ளையை, போர்க்களத்திலே அவன் மாண்டுவான், செய்தி வரும், அவள் கேட்பான், என் பிள்ளை வேல் முதுகில் பாய்ந்ததா நெஞ்சில் பாய்ந்ததா? புறமுதுகிட்டு ஓடியிருந்தால் அவன் முதுகில் பாயும், அப்பொழுது பால் கொடுத்த என் தனத்தை வெற்றி அறிவேன் என்று சொல்வான். அத்தகைய தமிழச்சி, அத்தகைய தமிழச்சிகளை நான் பார்த்தது ஈழத்தில். 10 நாட்கள் அவர்களோடு இருந்திருக்கிறேன். வீர மரத்தையும் நான் ஈழப்பும் போலாம், எல்லாம் போயிட்டாங்க, இப்போ குழியில் போட்டு வச்சுட்டாங்க. துயில் கொள்ளும் இடம்னு சொல்லி நீங்கள் போய் பார்க்க கண்டே வரும். அங்கே ஒரு 10 இடங்கள் எங்கள் பிள்ளைகள் துயில் கொள்ளும் இடம். நாகரிகமாக ஒவ்வொருவருக்கும் நடுகள் நட்டியிருப்பார்கள். இந்த வீர வடங்க நாளில் விளக்கேந்தி வருவாங்க, அழுது சித்தம். அப்போ தான் தெரியும் மூத்த ஒடி 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தால் அதுன்னு பேசி பேசி தோத்துட்டோம். இனத்தை, அதை நான் பாலிடிக்ஸ் பேசக்கூடாது, அன்றைக்கு இருந்த மத்திய அரசும் மாநில அரசும் மிகப்பெரிய குற்றவாளிகள். உலக வரலாற்றில் உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. மிகப்பெரும் 2 பேர்கிட்ட பேசியிருக்கோம், 1 மணி நேரம் பேசியிருக்கேன் முள்ளிவாய்க்காலுக்கு 3-4 நாளைக்கு முன்னாடி. நீங்கள் எடுக்க வேண்டிய கடமை, நீங்கள் செய்ய வேண்டியது தயவு செய்து தான். அதில் வந்து 1 மணி நேரம் பேசினேன். அதற்கப்புறம் அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது நடேசன் என்னுடைய நம்பர், அவருக்கு எல்லா தலைவருமே பார்த்துருக்கேன், அவரை மட்டும் நான் பார்த்ததில்லை. ஒட்டமன தெரியும், சூசைய தெரியும், தமிழ்ச்செல்வனத்தை இவரத்து எல்லாம் அவரை மட்டும் நான் பார்த்ததில்லை. நான் எங்கேயோ படப்பிடிப்பில் இருக்கேன், ஒரு ஃபோன் வருது. அப்போ ரொம்ப குரூஷியல், ஐயா இந்த செய்தி 2 பேர் சொன்னார், நான் அதெல்லாம் பேச முடியாது அரசியல். 2 பேர்கிட்ட சொல்லி
வெள்ளை குடியோடு வருகிறேன் நிறுத்தி சொல்லுங்க. ஐயா என்னுடைய நம்பர் இல்லை, அதை பேசுகின்ற நேரில் நீங்கள் நினைத்தால் செய்ய முடியும்னு வர்றார். நான் அப்படி புள்ளரிச்சு போச்சு. ஒரு பெரிய தலைவன், ஈழப் போராளி, அரசியல்காரங்க எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறார். அப்படி ஏதாவது தூக்கி போட்டு பசங்க விட்டு ரெண்டு பேரையும் கான்டாக்ட் பண்ணேன். அந்த பதில் நான் சொல்ல முடியாது. இல்லை என்றால் அந்த ஒரு நிமிடம் முடிஞ்சிருந்தா காப்பாற்றிருக்கலாம். அவன் வரான், வெள்ளக்குடியோட வரேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் இன்னொருத்தையும் பேசினேன். எனக்கு ஓரளவு தெரியாது, பாலிடிக்ஸில் பெருசாக தெரியாது. அப்புறம் ஒரு நல்ல வார்த்தை சொன்னேன், நான் என்ன செய்யறதுன்னு பண்ணுறேன், நான் இவரோட தொடர்பு கொள்ளேன், இவரோட தொடர்பு கொள்ளேன், இமிடியேட்டாக நிறுத்திடலாம்னு சொன்னேன். நடக்கல, விடுங்க. ஆனாலும் எங்கள் பிள்ளைகள் மறைந்து விடவில்லை, இதை இங்கே கூடியிருக்கிறார்கள். இது தமிழ் ஈழம்னு தான் இல்லைடா, இதுன்னு தமிழ் தான் எல்லாம் ஈழம். சரியான முறையிலே இந்த பாதையில் நீங்கள் நடைபெற்றால் நாடு உங்கள் வசம், இந்த நாடு உங்கள் வசம் என்றால் ஈழம் உங்கள் வசம். நன்றி.